வணக்கம், வந்தனம், நமஸ்கார் அண்ட் வெல்கம் பேக் டு ஆல் ஃபார் ஃபுட் ஃபைனலி. ஓகே, வீக்கெண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நல்லா போயிட்டு இருந்துருச்சு. அட்மிஷன் அவருக்கு கிடைச்சிருச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு என்னென்ன பண்ணாரு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நீங்கெல்லாம் பிஸியாக இருப்பீங்க கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு, நீங்கள் பாருங்கள் ஓகேவா. காசு சம்பாதிக்கிறவங்க காசு சம்பாதிப்பான், கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறவன் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பான். உங்களுக்கு பின்னால் இருக்கிற லாஜிக் புரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா. பட் வாட் எவர், கமெண்ட் என்ன கமெண்ட் வந்திருந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த மாதிரி நான் இஎன்ஐ முடிச்சிருக்கேன், 2019 பாஸ்டு அவுட்டு. 2019ல நான் இஎன்ஐ முடிச்சுட்டு ஒரு 2 வருஷமா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப வந்து நான் ஜெர்மனிக்கு வரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஹையர் ஸ்டடிஸ்க்கு. ஐஎல்ஸ் பாத்தீங்கன்னா நான் 7 வச்சிருக்கேன். ஜெர்மனியில நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸ் சம்பந்தமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணணும். எனக்கு வந்து 65% மார்க் இருக்கு, ஜெர்மன் ஸ்கேல் படி அது 3 வருது, அப்ளை பண்ணா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாப்ல. அப்ளை பண்ணா கிடைக்குமா அப்படின்றது பாத்தீங்கன்னா, மார்க் வச்சு சொல்லணும் அப்படின்னா கஷ்டம். 65% வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான், கிடைக்கிறதும் கிடைக்காததும் மார்க் வச்சு பெருசா சொல்ல முடியாது ஓகேவா. பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும். பட் ஆனா உங்ககிட்ட இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 2 வருஷம் பெரிய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும் கம்மியா தான் இருக்கு, பட் ஸ்கில் சான்சஸ் இருக்கு. அது எப்படி நீங்க இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எழுதுற எஸ்ஓபி ஓகேவா, அதுக்கப்புறமா 2 வருஷமா நீங்க எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க, எந்த டொமைன்ல எக்ஸாக்டா நீங்க அப்ளை பண்ண போற மாஸ்டர்ஸ்க்கும் நீங்க வச்சிருக்கிற ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டொமைனுக்கும் மேட்சிங் இருக்கா. ஸோ இத்தனை ஃபேக்டர் எல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தெளிவா சொல்ல முடியும் ஓகேவா. சில இன்ஃபர்மேஷன் வச்சு டீட்டெயிலா அப்படியே குருட்டாம் போக்கல சொல்லிட முடியாது. ஆனா வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த ப்ரொஃபைலுக்கு. இதுவே நீங்க வந்து ஜெர்மன் பேஸ்டு கோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா. ஏன்னா நான் பாருங்க, ஜெர்மன் மொழி தெரியாததுனால மோஸ்ட்லி இங்கிலீஷ்க்கு தான் அப்ளை பண்ணுவாங்க, அதனால காம்படிஷனும் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம ஆளுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா உலகம் ஃபுல்லான்னு கூட சொல்லலாம் ஓகேவா. அது ஒரு மைனஸ் பாயிண்ட். அதுக்கப்புறமா இன்னொருத்தர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ பேச்சுலர் பண்ணும் போது பேப்பர் பப்ளிகேஷன் இதெல்லாம் பண்ணலாமா, பண்ணா மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு அப்ளை பண்ணும் போது கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு ஓகேவா. இதெல்லாம் பழைய ஊசி போன மாவு, இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்கறது ஊசி போன மாவு. புதுசா எக்கச்சக்க கேள்விகள் இருக்க கேட்க வேண்டியது, அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. ப்ரோ நான் பேச்சுலர்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாமா மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி சப்பா கேள்விகளை தான் கேட்கறீங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பேசியாச்சு. உங்க ப்ரொஃபைல எப்படி நீங்க வெயிட்டேஜ் சேர்க்கணும், எதெல்லாம் பண்ணா உங்க ப்ரொஃபைலுக்கு வெயிட்டேஜ் வரும் அப்படின்ட்டு நம்ம எக்கச்சக்கமா ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஓகேவா. ஒண்ணு நீங்க பழைய வீடியோஸ் போய் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா கீழே கேலண்டர்ல அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதை வேணா நீங்க புக் பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் லிமிட்டட் ஆஃபர் 25%, ஃபர்ஸ்ட் வர 25 பேருக்கு 25% ஆஃபர் அப்படின்ட்டு போட்டிருப்பேன். அது முடிய போகுது, இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 10 முடிஞ்சிச்சுன்னா யூ ஹாவ் டு பே த கம்ப்ளீட் அமௌண்ட். ஸோ ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருப்பேன், ஐ வில் ட்ரை டு கனெக்ட் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட். அதனால ஸோ உங்களோட இந்தியன் கிரெடிட் கார்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் ஆகும் அப்படின்ட்டு. என் வேலையை நான் முடிச்சிட்டேன், உங்கள் வேலையை நீங்கள் முடிக்கணும் ஓகேவா. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், என் கேலண்டர்ல இந்த வாரம் ஃபுல்லா புக் ஆயிடுச்சு.
சோ அதனால உங்களுக்கு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்க தான் வர வேண்டும். நான் இப்ப போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் உங்களை பாக்கேன். ஓகே, சோ அடுத்த கமெண்ட் என்ன வந்திருந்தது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்இஓல ஜாப் தேடுறோம், என்னோட ஹஸ்பண்டுக்கு 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஜாப் ஸ்பான்சர்ஷிப் விசா, ஜாப் ஸ்பான்சர்ஷிப் விசா நாங்க அப்ளை பண்ணிருக்கோம், எங்களுக்கு கால் வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் ஜாப் ஸ்பான்சர்ஷிப் விசா அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ இங்க ஜெர்மனியில இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க, நீங்க வந்து ஜெர்மனிக்கே ஜாப் சர்ச் விசால வரீங்க. நான் புரிஞ்சுகிட்டது கரெக்ட்னா இதுதான் நீங்க கேட்க வந்த லாஜிக் இல்லையா? சோ ஸ்பான்சர்ஷிப்ல வச்சு நீங்க ஜாப் சர்ச் விசா அப்ளை பண்ணி இங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. இந்தியால எப்படின்னு மெயில் அனுப்புவாங்களா இல்லையான்னு, உங்களுக்கு விசா அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு காலோ இல்ல ஏதோ ஒண்ணு இந்தியால இருந்து வரும், ஜெர்மனில இருந்து தானே எதுவும் வராது எனக்கு தெரிஞ்சு. இல்லன்னு அவங்க கேள்வியை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு தெரியல. அதனால நீங்க கரெக்டா என்ன கேட்கணுமோ அது சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு பதில் வரும். அடுத்த கமெண்ட், இந்த மாதிரி ஜெர்மனில என்னோட பையன் வந்து 2வது வருஷம் படிச்சுட்டு இருக்காரு, அவருக்கு வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணணுமா, உங்களோட நம்பர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஜெர்மனில படிக்கிற பசங்க நிறைய பேர் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மூலமா மெசேஜ் பண்றாங்க, உங்க பையனுக்கு உண்மையாவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவர் பண்ணிருப்பாப்புல இந்நேரத்துக்கு. ஓகேவா, இந்த மாதிரி ஜெர்மனில இருந்து இந்தியாவுக்கு ஒரு ஆள் கிட்ட சொல்லி இந்தியால இருந்து ஒரு கமெண்ட் வந்து அந்த கமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. சோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்க பையனுக்கு இஷ்டம் இல்லை, அதுதான் நான் எதிர்பார்க்கறேன். ஐ கான்ட் ஹெல்ப் நத்திங் வித் தட். உங்க பையன் இனிஷியேட்டிவ் எடுக்காம இதே மாதிரி இருந்தார் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலயும் வேலை கிடைக்கிறது கஷ்டமாயிரும். ஓகேவா, இன்னொரு கமெண்ட் வந்திருந்தது, கமெண்ட் மீன்ஸ் வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் வந்திருந்தது, என் நம்பர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அதாவது என்ன மேட்டர் அப்படின்னா, நான் அந்த ஃப்ரீ கன்சல்டிங் பண்ணி ஒருத்தருக்கு சீட் வாங்கி கொடுத்தோம்ல, அவரோட படிச்சவர் யாரோ ஒருத்தர் கெம்னிக்ஸ்ல இருக்கார் போல, எம்பெடட் சிஸ்டமோ ஏதோ ஒரு கோர்ஸ் பண்றேன் ப்ரோ, எனக்கு வந்து கோர்ஸ் மாறணும்னு தோணுது, ஆனா எங்கிட்ட ஐஎல்ஸ் 5.5 தான் இருக்கு, உங்களால ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டாரு. இவர் கெம்னிட்ஸ் எப்போ வந்தாரோ என்னால எனக்கு தெரியல. சோ அவரோட ஃப்ரெண்டு கூட இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், என் கூட படிச்சவர் தான் சொன்னாரு, ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லல. கூட படிச்சவருக்கு அவர் கேட்ட டொமைன்லயே சீட்டு கிடைச்சதுனால என்னவோ எனக்கு தெரியல, பொறாம வந்துருச்சா என்னன்னு எனக்கு தெரியல, நான் வந்து எம்பெடட் சிஸ்டம் படிக்கிறேன், நான் கோர்ஸ் மாத்தணும், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாப்ல. அதுக்கு நான் என்ன பண்றது ப்ரோ, நீங்க ஜெர்மனிக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு இங்க இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்னும் தெரிஞ்சிருக்கும் எப்படி என்ன அப்படின்றது, அதனால நீங்க தான் பாத்துக்கணும். ஓகேவா, அப்படி இல்லை என் கூட படிச்சவருக்கு நீங்க ஹெல்ப் பண்ண மாதிரி எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னீங்க அப்படின்னா, தென் யூ ஹாவ் டு பே ஐ கெஸ், யா கெஸ் என்ன கெஸ், யூ ஹாவ் டு பே அவ்வளவுதான். ஏன்னா உங்க கூட படிச்சவர் சொல்லியிருக்காரு கிவ் அவேல வந்து ஃப்ரீ கன்சல்டிங் மூலமா தான் அவருக்கு சீட்டு கிடைச்சது. ஓகேவா, ஸோ நீங்க என்னதான் பே பண்ணாலும் நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றது, ஐஎல்ஸ் போய் மறுபடியும் எழுதுங்க, காலேஜ் யூனிவர்சிட்டி கேக்குற பேண்ட் மார்க்க கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க, அவ்வளவுதான் நானும் சொல்லுவேன். 5.5 வச்சு என்னாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா, சோ இதுதான் உங்களுக்கு பதில்.